காப்பு கரணம் போட்டிட சொல்லி கேட்கும் பிள்ளையாரு, அவர் காப்பு கவசம் பாடிட சொல்லி காக்கும் பிள்ளையாரு, காட்டில் மலரும் பூக்களை எல்லாம் கேட்கும் பிள்ளையாரு, நம் வீட்டில் செய்யும் பால் பணியாரம் ஏற்கும் பிள்ளையாரு, அருகம் புல்லால் அர்ச்சனை செய்ய ஆசை கொள்ளுவாரு. பிடி கொளக்கட்டை செய்ய தேவையான பொருள் அரிசி, எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். சாப்பிட்ற அரிசி நான் எடுத்திருக்கேன், ஆஃப் பாயில் அரிசி, அது இட்லி அரிசியிலையும் பண்ணலாம். ஒரு கப்பு ரைஸு, கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சம் மிளகு. தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும். கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், தேங்காய் ஒரு கப், பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு. இதுக்கு தண்ணி ஒரு கப்பு அரிசி எடுத்தால் 2¼ கப்பு தண்ணி விடணும். 3 விடக்கூடாது, 2¼ போதும். அரிசி போட்டிருக்கேன், துவரம்பருப்பு போட்டிருக்கேன், 4 மிளகாயில் 2 மிளகாய் தாளிக்க 2 மிளகாய் இதில் போடணும், கொஞ்சம் மிளகு. மிளகு போட்டால் உடம்புக்கு நல்லது. மாதிரி பொடி பண்ணிக்கணும், தண்ணி ஊற்றாம மிக்சியில் பொடி பண்ணணும். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயை இதில் விடணும். தேங்காய் நெல்லை தாளிச்சா நல்ல வாசனையா இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, பால் தண்ணி அளந்து வச்சிருக்கேன். அந்த தண்ணி தண்ணி விட்டுட்டு உப்பு ஆட் பண்ணு. தண்ணி நல்லா கொதிச்ச உடனே தேங்காவை போட்டுருங்க. வச்சுட்டு இந்த அரைச்சதை தூவின மாதிரி போட்டு கிளறுங்க. கெட்டியா வரும் அந்த அளவுக்கு நம்ம கிளறணும். சிம்மில் வச்சுதான் கிளறணும். ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் உருண்டையா புடிச்சு இட்லி பானையில வச்சு எடுத்தீங்கன்னா ரெடி. தண்ணி தொட்டு இப்படி நல்லா பண்ணீங்கன்னா ஒட்டாது. அது வரைக்கும் கொஞ்சம் கெட்டியா ஆகிற வரைக்கும் கிளறுங்க. ஆறினதும் இந்த மாதிரி கெட்டியா உருண்டை பிடிச்சி வைக்கணும். எல்லா மாவையும் இந்த மாதிரி நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இது ஆவியில 5 நிமிஷம் வைக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5-7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வைங்க. பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நல்ல பிள்ளையாரு, நம்ம சொல்ல பிள்ளையாரு, சந்தி பிள்ளையாரு, அவர் தொந்தி பிள்ளையாரு, ஆதி பிள்ளையாரு.